அதிகமாக இறை தியானத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு பெண்மணிகளாக நாம் மாற வேண்டும். ஆண்களுக்கு என்றால் வெளியே வேலை இருக்கும், நம்மளுடைய குழந்தைகள் என்றால் அதை அப்படி கொடுமக்கவே விட்டுருவோம். ஆனா நாம வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். சும்மாமா சொன்னாங்க பெண்கள் சமுதாயத்தின் கண்கள் என்று. நாம் சரியாக இருந்தால்தான் நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் சரியாக இருப்பார்கள். ஏன் நம்மளுடைய சின்ன பிள்ளைங்க கூட நம்மளை பார்த்துதான் திருந்துங்க. நீங்க நோம்பு பிடிக்கிட்டே இல்ல, சாதாரண நோம்பு பிடிச்சிட்டு எப்பவும் போல ஒருத்தரை பத்தி புறம் பேசிட்டு அடிச்சுட்டு கொண்டுட்டு இருந்தா உங்க பிள்ளைய உங்களை பார்ப்போம், உமாவும் இப்படிதானே இருக்கு, அப்ப நம்மளும் இப்படிதான் இருக்கணும் போல. நீங்க ரமலான் மாதத்துல நீங்க தவறா இருந்துட்டு உங்களுடைய பிள்ளைங்களை நீங்க திருத்தணும்னு நினைச்சா அது உங்களே சொல்லி காமிக்கும். நீ மட்டும் ஒழுங்காமா, நீனும் இப்படிதானே அன்னைக்கு செய்யணும், நமக்கே அது பாடம் கற்பிக்கப்படியதாக ஆயிரும். எனவே முதல்ல பெண்தான், ஆனா நம்ம தான் முதலாவது அது சரியாக இருக்கணும். நண்பர்கள் சகோதரிகளே, இந்த ரமலானுடைய மாதத்துல நமக்கு அதிகமான நேரங்கள் கிடைக்கும். இதுல இருந்து வெளியே அதிகமான பயானங்கள் நமக்கு இருக்கும். அதுல இருந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் சிரமம் இல்லாமல் நாளையுடைய அந்த மறுமையில் நீங்க வெற்றி பெறணும்னா, மறுமையுடைய ஆசை உங்களுக்கு வேணும் அப்படின்னா, மறுமையுடைய அந்த பாக்கியம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அந்த ஜனத்தில் பிரதோஷனம் உயர்ந்த சொர்க்கத்துல எந்த ஒரு கஷ்டம் இல்லாம நீங்க நுழையணும் அப்படின்னா, இந்த ஊர் மாதத்துல நாம வந்து கஷ்டப்பட்டுதான் ஆகணும். அந்த கஷ்டப்பட்டாதான் இந்த ஊர் மாதத்துக்கு பிறகுள்ள மாதம் நமக்கு ஒரு பயிற்சி மாதமாக அமைந்து நமக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு மாதமாக அமையும். எனவே அன்பார்ந்த சகோதரிகளை, இப்படிப்பட்ட தகுதியுடைய ஒரு சகோதரிகளாக நாம் வாழ்ந்து ஈரோடையும் வெற்றி பெறுவோமாக என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.